Hi students, 11th Max, Exercise 1.4 question number 7. From the curve y equal to modulus of x, draw first subdivision y equal to modulus of x minus 1 plus 1, second y equal to modulus of x plus 1 minus 1, and third y equal to modulus of x plus 2 minus 3. அதாவது y equal to modulus of x என்ற வளைவரின் மூலம் கீழ்கண்ட வளைவரைகளை வரைகன் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது மாடுலஸ் ஆஃப் x, இந்த கவ் நம்ம ஆல்ரெடி தெரியும், இதை மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற கவ், இதை இதை யூஸ் பண்ணி இந்த மூன்று விதமான வளைவரைகளை வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், y equal to modulus of x minus 1 plus 1. ஓ, இதை வரையிறதுக்கு ஃபர்ஸ்ட் y equal to modulus of x minus 1ங்கிற கர்வை வரைய போகிறோம். தென் வந்து அடுத்தது y equal to modulus of x minus 1 கர்வோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணி நமக்கு தேவையான இந்த வளைவரை வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கர்வை நம்ம எப்படி வரையணும்னா, இந்த கிராப் ஆஃப் f ஆஃப் x ஷிஃப்ட் டு த ரைட் பை 1 யூனிட்ஸ், அதாவது சார்புக்குள்ள மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற சார்புக்குள்ள மைனஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, அதாவது 1 வந்து செப்பரேட் பண்ணனால நம்ம என்ன, இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ் வந்து நம்ம வந்து வலதுபுறம் ஒரு அலகல் நகர்த்தினா நமக்கு இந்த கர்வுடைய வளைவரை தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுடைய வளைவரை கிடைச்சிடும். ஸோ வந்து ஒரு அலகு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரைட் சைடு வலதுபுறம் நகர்த்தணும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு தேவையான ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த கர்வோட அடிஷனலாக ஒரு 1 ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான கர்வ் கிடைச்சிரு. அப்போ 1 ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கிராப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ங்கிற கர்வை ஷிஃப்ட் டு த அப்வேர்ட் பை 1 யூனிட்ஸ். ஏன்னா வெளியில் 1 ஆட் பண்ணால் நம்ம என்ன ஆகுதுன்னா, அந்த கர்வ் வந்து மேலே வந்து ஒரு அலகு நகர்த்தணும். அப்போ வந்து இந்த இந்த ப்ளூ கலர் வளைவரையை ஒரு அலகு மேலே நகர்த்தினா நமக்கு இந்த மாதிரி கர்வ் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் குவஸ்டனோட ஆன்சர். அதாவது y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 அதனுடைய கர்வ். தென் செகண்ட் அதே போல தான், y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1. இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய கர்வுக்குள்ளே 1 ஆட் பண்ணுறோம், தென் வந்து வெளியே வந்து மைனஸ் 1 வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் வந்து வரையிறது எப்படி அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ் வந்து இடதுபுறம் ஒரு அலகல் நகர்த்து நமக்கு கிடைக்கும். அதாவது கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் பை 1 யூனிட்ஸ். ஏன்னா நம்மள ப்ளஸ் 1 ஆட் பண்ணனால சார்புக்குள்ள, அப்போ வந்து லெஃப்ட் சைடு ஒரு யூனிட் நகரும். அப்போ இந்த கர்வ் லெஃப்ட் ஒரு யூனிட் நகர்னா வந்து இந்த மாதிரி நமக்கு கர்வ் கிடைக்குது. இந்த கர்வுக்கு வெளியில 1 வந்து நம்ம கழிக்கிறோம். கழிக்கும் போது நமக்கு தேவையான செகண்ட் குவஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ அந்த கர்வ் எப்படி வரையறனா, இந்த லாஸ்டா வரைஞ்ச கர்வை கீழ்ப்புறம் ஒரு அலகல் நோக்கி நகர்த்துறோம். ஓகே, கீழ்ப்புறம் வந்து ஒரு அலகல் நகர்த்துறோம். அதாவது கிராப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ லாஸ்ட்டாக வரைஞ்ச அந்த கிராஃப், அந்த கிராஃபை வந்து ஷிஃப்ட் டு த டவுன்வேர்ட் பை 1 யூனிட்ஸ். ஓகே, இந்த ப்ளூ கலர் கர்வ் வந்து ஒரு யூனிட் கீழே வந்து நகர்த்துறோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி கர்வ் கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1ங்களுடைய வளைவரை. ஓகே, தேர்ட் க்வெஸ்சன், y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3. ஸோ இந்த கர்வ் வரைக்கு நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் தான் வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து வரைகிறோம். தென் அந்த அடுத்தது y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3ங்கிற கர்வ் வரைஞ்சிட்டு நமக்கு தேவையான ஆன்சரை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, இந்த y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ் வந்து கர்வுக்குள்ளே உள்ளே வந்து ரெண்டு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆட் பண்ணும்போது கிராப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் பை 2 யூனிட்ஸ். ஏன்னா உள்புறம் வந்து ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த சார்பு கொடுக்கப்பட்ட சார்பு என்னவாகுன்னா, இடப்புறம் ரெண்டு அலகல் நோக்கி நகர்த்தினால் நமக்கு இந்த சார்புக்கான வரைபடம் கிடைச்சிரும். இப்போ அந்த மாதிரி நகர்த்துறோம். அப்போ 0 ரெண்டு அலகல், 1 2, இந்த அளவு நகர்த்தியாச்சு. இது வந்து y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிற வளைவரை. தென் அடுத்தது இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3, அப்போ வந்து இந்த ப்ளூ கலர் கர்வ், அதாவது ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 உங்கள் கர்வுல வெளி சைடு அவுட் சைடு வந்து 3 வந்து கழிக்கிறோம், செப்பரேட் பண்ணுறோம், அல்லது மைனஸ் 3 ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஓகே, கழிக்கிறோன்னு வச்சுட்டு அப்போ கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த கர்வ் வந்து வெளிப்புறமாக கழிக்கும் போது டவுன்வேர்ட் ஆகும். எவ்வளோ யூனிட்ஸ்னால் எவ்வளோ நம்பரை வந்து நம்ம கழிக்கிறோம், 3. அப்போ 3 யூனிட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டவுன்வேர்ட் ஆகுது. த கிராஃப் y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஷிஃப்ட் டு த டவுன்வேர்ட் பை 3 யூனிட்ஸ். அதாவது லாஸ்ட்டாக வரைஞ்ச கர்வை வந்து சார்பு வந்து
கீழ்ப்புறம் மூன்று அலகுகள் நகர்த்தினால் நமக்கு தேவையான இந்த தேர்டு ஃபங்க்ஷனுக்கான வளைவரை கிடைச்சிடும். அப்போ இங்கிருந்து மூணு ஒன் டூ த்ரீ மூணு அலகுகள் நம்ம நகர்த்தி அதே படத்தை வரைகிறோம். அப்போ நமக்கு தேவையான படம் வந்து ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் த்ரீ அப்படிங்கிற வளைவரை. இதுதான் நமக்கு தேவையான வளைவரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.